மனிதரில் மாணிக்கமாய் வாழ்ந்த ஸ்ரீராமரின் உயர்வை சித்தரிக்கும் மகாகாவியம் ராமாயணம். இதில் ராவணனின் பாத்திரம் குறைந்ததல்ல. ராமாயண கதையை நம்மில் பலர் அறிந்திருக்கலாம். ஆனால் ராமரின் அஸ்திரத்தால் கொல்லப்பட்ட ராவணனின் மனநிலை அந்நேரத்தில் எப்படி இருந்திருக்கும்? அவனது வாழ்க்கை அதோடு முடிந்ததா? அவனது முடிவை அவன் ஏற்றுக்கொண்டானா? ஈரப்பிற்கு பின் ராவணன் என்னும் ஆன்மீக இசைகான நிகழ்ச்சி ராமாயணத்தை ஒரு புதிய கண்ணோட்டத்தோடு பார்க்கிறது. ராமாயணம் என்றால் ராமரின் பயணம் என்னும் பொருளாகும். யார் இந்த ராமர்? நாம் இறந்தவர்களுக்கு வழிகாட்டுபவர் ராவணன். நீ குழப்பத்தில் இருக்கிறாய். ஆடிய ஆட்டம் என்ன, பேசிய வார்த்தை என்ன? ஸ்ரீராமரே, என்ன சர்வ சாதாரணமாக உடலோடு போய்விட்டது என்கிறேன். என் நெற்றியில் சிவனின் திருநீரை பூச ஒரு நாளும் மறந்ததில்லை. சீதை, பஞ்சவடி காட்டில் உள்ள பூக்களை விட ஒரு அழகு நிறைந்த பதுமை. எமக்கு 10 தலை இருந்தும் என்ன பயன்? அதில் ஒரு தலையாவது நல்புத்தியை எமக்கு உரைத்திருக்க வேண்டும். புத்திசாலிகள் கூட வெற்றி பெறுவதில்லை. புத்தியுள்ள மனிதனெல்லாம் வெற்றி காண்பதில்லை. வெற்றி பெற்ற மனிதனெல்லாம் புத்திசாலி இல்லை. அதில் திரிஞ்சா என்றதொரு நல்மனம் படைத்தவள் இருந்ததால் சீதைக்கு சற்று ஆறுதல் கிடைத்தது. ஒவ்வொரு பூக்களுமே ஆனந்தத்தையும் தூண்டும் இந்த நிகழ்ச்சியை கண்டு களிக்க எங்களுடன் பிப்ரவரி மாதம் 1 மாலை 5:30 மணியளவில் கீழ்கண்ட இணையதள முகவரியின் மூலம் எங்களுடன் இணைந்திருங்கள். பாருங்கள், இவர்களின் அற்புதமான உரையாடலை கேட்போம்.